ஏய், முதல் பத்திரிக்கை நல்ல பேரா சொல்லு. நம்ம பரம்பரையில எங்க தாய் மாமா வீரபாண்டி பேருக்கு ஒரு பத்திரிக்கை எழுதுங்க. பேருதான் வீரபாண்டி, பயந்தாங்குழி பேர், கஞ்ச பிசுனாரி அவன். உங்க மாமா சுந்தரபாண்டி மட்டும் பெரிய வள்ளலா. தெரிஞ்சுக்கா. என்ன காலையிலேயே கச்சேரி ஆரம்பிச்சிட்டீங்களா? எங்க மாமா வீரபாண்டி மட்டும் விருந்துக்கு வந்துட்டு விளக்க தூக்கிட்டு போன வீடியவங்க நாங்களாம். அப்படியா? சரிதானம்மா, விளக்க தூக்கு விடுவீங்களா? அடுத்து உன் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு எழுதுவோம்மா. வா, சொந்தக்காரன் பேர்லாம் வெளியில சொல்லாத. அண்ணே, எங்க போன மூணு நாலு நாள் ஆளே காணோம். உன்னத்தான் கேக்குறேன். சும்மா ஏன் கேள்வி கேட்டு கம்னரு? கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். அவளை ஏன்டா மிரட்டற? அம்மா நீயே கேளுமா. எங்கடா போயிருந்த இவ்வளவு நாள்? அம்மா மைண்ட் சரியில்லை, சும்மா இருங்க. எல்லாத்தையும் விளக்கமா அப்புறம் சொல்றேன். அப்புறம் என்ன அவனை போய் கூட கூட குடைஞ்சிக்கிட்டு இருக்க? சந்திர, நீ எங்க போன அங்க போனங்க எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஒரு முக்கியமான இடத்துக்கு நம்ம ரெண்டு பேரும் போகணும். நீ குளிச்சிட்டு சீக்கிரம் பரப்பிட்டு வா. எங்கப்பா? நீ வா சொல்றேன், முக்கியமான இடம் தான். பெருமையாத்துக்க கார் வச்சிருந்தவருடைய பேரம்னு சொன்னாதான் அவனே ஊருக்குள்ள தெரியுமா. அதாவதுப்பா, நீ எங்கயோ ஒரு டூர் போயிருந்தியே, அந்த நேரத்துலதான் அவன் நம்ம வீட்டுக்கே வந்தான். அந்த நேரத்துல உன் தங்கச்சி இல்ல, அவன் ஏதேச்சியா காலேஜ் பக்கம் போகும்போது உன் தங்கச்சிய நேர்ல பாத்திருக்கான். பார்த்ததுல இருந்து அவன் பையனுக்கு உன் தங்கச்சியை தான் கட்டணும்னு ஒத்த கால நிக்கிறாப்பா. பால்ய சிநேகிதனாச்சா அவனுக்கும் ஒரே பையன், என்னாலையும் தட்ட முடியலப்பா. சரி பழகிட்டேன், பையனும் பாக்குறதுக்கு நல்ல பையனா தெரியறான். சரி படிச்சிருக்கான், எனக்கும் பிடிச்சிருக்கு, அதான் அவனுக்கே கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா ஒரு கண்டிஷன்ப்பா, அவன் உங்ககிட்ட என்னமோ ஒண்ணு எதிர்பார்க்கறான்ப்பா. நீ மட்டும் மனசு வச்சாதான் இந்த கல்யாணம் ஜம் ஜம்னு நடக்கும். மொத்தத்துல சொல்ல போனா எல்லாமே உன் கையில தான்ப்பா இருக்கு. இவ்வளவு எதுக்குப்பா? உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, முடிச்சு வச்சிருங்க. இதெல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டு தேங்க்யூ சந்துரு. ஏங்கப்பா என்ன பிரம்மாண்ட மக. அடாடா, எப்பா ராமநாதா பல கோடி சுரங்க பங்களாவை கட்டி போட்டு வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. இருக்கிற வேலைக்காரங்க அனுபவிச்சுட்டு போட்டுமே. சேது, யுவர் சூட் இஸ் வெரி நைஸ் அண்ட் தி கலர் இஸ் ஆல்சோ குட். இது தசிப்பு சொல்ற நமக்கு தான். ஓகே ஓகே ஓகே. சாரி சாரி, இந்த சூட் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னேன். ஏப்பா, மாப்பிள்ளை வீட்டுக்கு போறீங்க, கோட்டு போட்டு போங்க, கோட்டு போட்டு போங்கன்னு ஒய்ஃப் சொல்லி விட்டா, எப்படி தான் போடுறீங்களோ தெரியலப்பா. ஹாய் சந்துரு, ஹவ் ஆர் யூ? என்ன தெரியதா? எப்படி எங்க தெரியாம இருக்கும். ஹால்ல தான் அப்பா உங்க ரெண்டு பேர் போட்டோ பெருசா மாட்டி வச்சிருக்காரு. ஐ சீ. உண்மையா சொல்லணும் அங்கிள், முன்னையோட இப்ப நீங்க ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்டீங்க. ஓ, தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ. ஆமா, உன் பையன் பொய் சொல்ல மாட்டான்னு சொன்னேன். அவன் பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கான்? உண்மையை தானே சொல்லிட்டு இருக்கான். நீ என்ன அழகு இல்லாம இருக்க, சின்ன வயசுல பார்த்த மாதிரி அப்படியே மாப்பிள்ள மாதிரி தானே பாருக்க. விட்டா பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் போல இருக்க.
சேது, சின்ன வயசுல இருந்து உன் பாஷ மாறவே இல்லையே, எப்படி பாது? எப்படி மாறும்? திருநெல்வேலி பாசையன் ரத்தத்துல ஊறி போச்சு இல்ல. பாசக்கார பயப்பாளி. எக்ஸ்கியூஸ் மீ, ஒன் மினிட். பிளீஸ் கேரி ஆன், கேரி ஆன். ஆமா சேது, உன் பையனுக்கு அடிக்கடி போன் கால் வருது, அவனை நம்பி பொண்ணு கொடுக்கலாமா? பையன் என்ன மாதிரியப்பா? ஓ, அந்த சந்தேகத்துல தான் கேட்டேன். சின்ன வயசுல கொஞ்சம் அப்படி இப்படி, ஆனா பையனை இப்படி எல்லாம் வளர்த்துருக்கேன். ஓகே ஓகே ஓகே. அப்புறம் ஞாபகமா உன் பிள்ளைகிட்ட சொல்லிட்டியா, இனிமே அவன் பையன் இல்லை என்னோட மாப்பிள்ளன்னு? இப்போதைக்கு அவங்ககிட்ட நான் எந்த விஷயத்தையும் சொல்லல. அவன் வந்திருக்கிறதே அவன் தங்கச்சி வாழ போற வீடு எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு வந்திருக்கான். அரே சந்திரு. யாயா. ஐ அம் வம்சி. வீட்டுக்கு வந்திருந்தேன், நான் உங்களை பார்க்க முடியல. அப்பா சொன்னாங்க. சரி, யாரெல்லாம் வந்திருக்காங்க? நீங்கள் நினைக்கிற மாதிரி தங்கச்சி வரல. அப்பாடா, நான் கூட அவங்கெல்லாம் வந்திருக்காங்களோ நினச்சிட்டேன். ஏன் அவ்வளோ பயமா? பின் என்ன சார், எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டே இருப்பா. எங்கள் வீட்லேயும் ஒரு குட்டி பிசாசு இருக்குது. அவள் உங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு பேப்பர் நியூஸ்லெலாம் வருமே, மாமனாரும் மாமியார் பிரச்சனைலாம் ஊரெல்லாம் நிறைய நடக்குது இல்லையா, அதில் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுங்க, அப்போ தான் முதல்ல வழிக்கு வருவா. என்ன புரியலையா? எல்லாம் சிஸ்டர் சந்தியாவை தான் சொல்கிறேன். ஓகே, நாங்கள் உள்ள போகலாம். சில விஷயங்கள் அப்படிதாண்டி முடிவாகும். நீ போய் பையனை பாரு, உனக்கு பிடிக்கும். ஏன் பிடிக்காது? பிடிக்காதுன்றதுக்கு விளக்க சொல்லிட்டு இருக்க முடியாதுமா? நீங்க எங்கிட்டே சொல்லாம இவன் தான் மாப்பிள்ளைன்னு சொல்லுவீங்க, நான் உடனே அதுக்கு கழுத்து நீட்டணும், அப்படிதானே? அறிவு இருக்கா உனக்கு? சத்தமா பேசாதடி, கீழே தான் எல்லாம் உட்காந்துருக்காங்க, காதல் உழப்போகுது. கேட்கட்டுமே. ரொம்ப அழுத்தம். யார் உன்னை கட்டிக்க போறாங்களோ, பாவம். என்னம்மா திருப்பி ஆரம்பிச்சிட்டாளா? எப்போ பார்த்தாலும் ஒரு டாபிக் எடுக்க வேண்டியது, அதை பற்றி ஆர்கியூ பண்ணுறது தொழிலாக வச்சுக்காத. இங்கே பேர் சந்தியா, எங்களுக்கு என்னன்னா, நான் அந்த வீட்டு பொண்ணை கட்ட போகிறேன், நீயும் அந்த வீட்டு மருமகளாகணும்னு நாங்கள் எல்லாரும் ஆசைப்படுறோம். முடியாது. ஒரு வார்த்தை என்னால யாரோடும் கல்யாணம் நடக்கும், பட் எனக்கு நடக்காது. சந்தியா, இந்த புடவை எடுத்து கட்டிக்கும். பேசாத, அதனால என்ன மட்டும் பார்த்தா போதும்.